அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் பிரியா மியூசிக்கை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இந்த சேனலில் ஆன்மீக பாடல்கள் மட்டுமே பதிவிடப்பட்டிருக்கும். 1000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் இந்த சேனலில் உள்ளது. அனைத்து பாடல்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழில் லிரிக்ஸ் தரப்பட்டுள்ளது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்மீக பாடல்களை கற்றுக்கொள்ள இந்த சேனல் உபயோகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நண்பர்களே. முத்துசாமி காலனி சத்சங்கம் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம் கோவையில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆதி விநாயகர், சித்தி விநாயகர், முருகர், நவகிரகங்கள் என்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன. 47வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முத்துசாமி காலனியில் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் மாலை 6 மணிக்கு கணேச சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு முன்பிருந்தே ஆலயத்தில் தினமும் மாலையில் சொற்பொழிவு, நாட்டியம், வேத பாராயணம், பக்தி பாடல்கள், வாய்ப்பாட்டு, குழந்தைகளின் ஓவிய கண்காட்சி என்று வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதமும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமன்றி ஒவ்வொரு நாளும் விநாயகருக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரமும் செய்யப்படுகிறது. இந்த விநாயக சதுர்த்தி வைபவத்தில் கோயில் நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று கோவை சூப்பர் சிங்கர் குழுவினர் விநாயகருக்கு பக்தி பாடல்கள் பாடினோம். அதன்பின் பாடிய அனைவருக்கும் திருமதி கிரிஜா ராமகிருஷ்ணன் என்பவர் அனைவருக்கும் தாம்பூலம் வழங்கினார். பின் கோயில் சார்பாக அனைவருக்கும் தாம்பூலம் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த அற்புதமான வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய இந்த சித்தி விநாயக ஆலய நிர்வாகிகளுக்கு கோவை சூப்பர் சிங்கர் குழுவினரின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து 1976 வந்து எங்களுக்கு பிள்ளையார், சின்ன பிள்ளையார் வந்தார் ஃபஸ்ட்டு ஆதி விநாயகர்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் இங்கே இருந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணணும், இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1978 பிள்ளையார் விக்கிரகம் பெரிய உள்ள சந்நிதி பண்ணி கோயிலெல்லாம் இது பண்ணாங்க. இங்கே வந்து ஜெகத்குரு ஸ்ரீ 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 ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் ரெண்டு வாட்டி வந்து அவரோட கையாலேயே கும்பாபிஷேகம் பண்ண கோயில் இது. 2013 கடைசியாக வந்து பிலாஸ்பூர்லேருந்து வந்து சச்சிதானந்த தீர்த்தருங்கிற சுவாமிகள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இங்கே கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. இந்த கோயிலில் வந்து யார் என்ன கேட்டாலுமே என்ன நினச்சாலுமே இது ரொம்ப ஈஸியாக நடந்துடும் எங்களுக்கு. நாங்கள் டெய்லியுமே அதை உணர்ந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து சடனாக இந்த மாதிரி பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது கூட இமீடியட்டாக ஒரு 2 days எங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் கூட நாங்கள் எதிர்பார்க்காம ஒரு வித்தின் ஒரு 5 minutes எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செட் ஆனது கூட எங்களுக்கு பிள்ளையாரோட அனுகிரகம் தான் நாங்கள் சொல்லணும். ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பாடினதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பாடலுமே நல்லா பாடுவீங்க, இருந்தாலும் விநாயகரோட பாட்டை பாடிய இன்றைக்கி அசத்திட்டீங்க. எல்லா பாட்டும் இனிமேல் கலந்து பாடிங்க. அடுத்த ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி பண்ண போகிறோங்கிறதே எங்களுக்கு ஒரு மாதிரி வளப்பாக இருந்தது. அப்புறம் நானும் காயத்ரியும் மத்தியானமாக உட்காந்து நாராயணியை படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி மெல்ல யோசித்தோம், சாயந்தரமாக விதவிதமாக அலங்காரம் பண்ணா என்ன அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணிடும். இன்றைய வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிள்ளையார் அவருக்கு என்ன வேஷம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல அவர் அலங்காரத்தை அவர் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி ப்ரோக்ராமும் டெய்லி ஜப்ஜப்பு நடக்கிறது. இத்தனை நாள் நடந்ததுல இன்னைக்கு தான் த பெஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ எங்களுக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் நல்லா பாடினா ரொம்ப சந்தோஷம். மேல் மேலே எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் நவராத்திரி கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் நவராத்திரிக்கு நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கி இதே மாதிரி பாடணும். அப்போ வந்து நீங்கள் அம்மன் பாட்டெல்லாம் பாடலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினால விநாயகர் பாட்டு பாடிட்டீங்க. அதே மாதிரி வி வில் கீப் இன் காண்டாக்ட் எப்பொழுதும். ஆல் தி பெஸ்ட். ஆண்டி சூப்பராக பண்ணீங்க. ஆண்டி பெஸ்ட் ஆஃப் லக். திவ்யம் கொண்டாடலாம். நான் வல்ல இத்தனை நசா விழுந்து அதில் அந்த பிள்ளையார் பாட்டில் பட் ஏன்னா பாட்டல் தக்கவுண்டை பயனாட்டது நான் டவுட் இருந்து இப்போ அரைக்கட்டு சே சேசிட்டு அந்த செடி பாடிந்தி கொள்ள நசுண்ட அந்த பிள்ளாரி பாட்டல்காக பாடிந்தி கொள்ள சூப்பராக உண்ட இங்கோ வருஷமும் இதே மாதிரி வச்சு பிள்ளாரி கொண்ட அப்படி ஒரு வச்சு பார்த்துட்டு மேம்தான் சந்தோஷப்படுத்துவோம். மாகாந்திரி ஆர்வங்க வந்து ஜாயின் பிரியா மியூசிக் சார்பாக நம்ம கோயம்புத்தூர் செல்வபுரத்தில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாடல் ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது ரொம்பவே அருமையாக இருந்து எல்லா மக்களையும் ரொம்பவே கவர்ந்து இருந்து பிரியா மியூசிக் என்ன வந்து ஹை லெவலில் மேன்மேலும் வளர என்ன சித்தி விநாயகர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாடினது எங்கள் கோயிலுக்கு ஒரு அழகாக இருந்தது. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பண்ணீங்க. உங்கள் குரூப்பில் வந்து எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல குரூப்பாக சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்து எல்லாம் உங்களுக்கு வியம் பண்ணி பாடும்போது அந்த ரொம்ப ஒரு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா நல்லா இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி வந்து இதே போல் எங்களுக்கு பண்ணுதான். இப்போ நீங்கள் பண்ணும்போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லா பிள்ளையாரை பற்றி பாடும்போது இது பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாங்களும் இத்தனை பிள்ளையாரோட சேர்ந்து நாங்களும் பாடின மாதிரி ஒரு அனுபவம் உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. இங்கே பெற்றேனே இந்த சந்தோஷம். ஜாயின் செய்யாமட்டும் மேம் ஜாயின் செய்யச்சு. நாங்கள் இந்த இஷ்டம் இருந்தால் கொள்ள இஷ்டம். நான் பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த தடவை வந்து அவங்களே செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த விநாயகரோட ரொம்ப மகிமை வாய்ந்தவர். மனசில் என்ன நினச்சிட்டு இருக்குமோ அதை நிச்சயம் நிறைவேறினா அது எல்லார் வாழ்க்கையும் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதை ரொம்ப நெக்குறுகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வந்து இந்த மாதிரி வணங்கி வேண்டுதலை நிறைவேற்றி பாட்டு பாடுங்கிறத கொஞ்சம் சூப்பராக உண்டேன். இது மாதிரி குரூப்பில் பாடிந்து நான் போய் தனியாக விணிந்துலேருந்து இதை கொஞ்சம் சூப்பராக உண்டேன். தேங்க்ஸ். நமஸ்கார்.
மாத்தோட அழைப்பினி ஏற்றி வச்சு விநாயகர்களை வச்சு சூப்பராக பாட்டு பாடி அந்தமிச்சு இப்படி நடிச்சு நல்ல சந்தோஷம் அனுப்புறாங்க. காயத்ரி என்பவர் கணேச சகஸ்ரநாம பாராயணம் செய்கிறார்.
சரிங்கம்மா இருங்க.